வணக்கம் நண்பர்களே, தேவகானம் டெக்கிலிருந்து ஒரு நல்ல முத்து பேசுறேன். இன்று நாம் காண இருப்பது கம்பர் எழுதிய ஏர் எழுபதி என்ற இலக்கியத்தை பற்றி தான் இந்த வீடியோ வாயிலாக காண இருக்கின்றோம். இந்த ஏர் எழுபதி என்பது உழவு தொழிலினுடைய சிறப்பையும், அந்த உழவு தொழில் செய்கின்ற வேளாளரின் சிறப்பையும், அந்த உழவு தொழிலுக்கு உதவுகின்ற ஏர் கலப்பை மற்றும் மண்வெட்டி போன்ற கருவிகளினுடைய சிறப்பையும் பற்றி 69 பாடல்கள் பாடியுள்ளார். அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் காண இருக்கின்றோம். வன்னியர்களுக்கு சிலை எழுபது, செங்குந்த முதலியார்களுக்கு ஈட்டி எழுபது, அதே போன்று வியாபாரிகளுக்கு பை எழுபது, அதாவது பசும்பை எழுபது என்ற இலக்கியம். அதே போன்றுதான் இந்த கம்பரால் இயற்றப்பட்டது வேளாளரை சிறப்பிக்கும் மன்றம் இந்த ஏர் எழுபது என்ற நூலாகும். வேளாளரை சிறப்பிக்க, இந்த உழவு தொழிலை சிறப்பிக்க வேண்டி எழுதப்பட்ட ஒரு சிற்று இலக்கியமாகும் இந்த 69 பாடல் கொண்ட இந்த ஏர் எழுபது என்ற நூலாகும். இந்த கம்பரை இயற்றிய இந்த ஏர் எழுபது என்ற நூலானது யாருக்காக இயற்றப்பட்டது என்பதில் இருவேறு கருத்து உள்ளது. ஒரு கருத்தானது, அதாவது சடையப்ப வள்ளல் சடையப்ப வள்ளலை சிறப்பிக்க வேண்டி இந்த ஏர் எழுபது பாடப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. மற்றொன்று, தொண்டை மண்டல சதகத்திலே குறிப்பிட்டுள்ளது, வந்தவாசிக்கு அருகிலே உள்ள செங்குன்றம், அதாவது வெண்குன்றம் என்ற ஊரிலே வாழ்ந்த தவளகிரி என்பவர், இவர் ஒரு வெள்ளாளர் ஆவார், இவரை பற்றி சிறப்பிக்க பாடல் பாடப்பட்டதாக இந்த பாடல் ஏர் எழுபது என்ற பாடல் பாடப்பட்டதாக சொல்லப்பட்டுள்ளது. தொண்டை மண்டல சதகத்திலே இந்த தவளகிரியினுடைய மகன் இறந்து விடுகின்றார். அந்த நேரத்திலே கம்பர் தவளகிரியாரை காண தவளகிரியாரினுடைய வீட்டிற்கு விருந்தாக வருகின்றார். தன்னுடைய மகன் இறந்திருந்த வேளையிலும் வந்துள்ள இந்த கம்பரை வரவேற்க தன்னுடைய மகன் இறந்ததை மறைத்து அவரை விருந்து உபசாரம் செய்து சிறப்பிக்கின்றார். அந்த நேரத்திலே கம்பரானவர் உன்னுடைய மைந்தன் எங்கே, அவனை அலை என்று கேட்கின்றார். அப்பொழுதுதான் இந்த தவளகிரியார் தன்னுடைய மகன் இறந்து விட்டார் என்பதை கூறுகின்றார். அந்த நேரத்திலே இந்த ஏர் எழுபது என்ற இந்த பாடல் பாடப்பட்டு அந்த அவருடைய மகன் உயிர்ப்பிக்கப்பட்டதாக ஒரு கருத்துண்டு. பின்னாளிலே இவருடைய மகன் சோழ அரசவையிலே பெரும் அமைச்சராக விளங்கிய பொழுது தன்னால் அதாவது ஏர் எழுபது பாடப்பட்டு தான் உயிர் பிழைத்தது உண்மையா என்று இந்த தவளகிரியாரிடம் கேட்கும் பொழுது இந்த தவளகிரி முதலியார் அதை மெய்ப்பிக்கும் வண்ணம் காட்சியணையில் இறங்கி வெளியே வந்ததாகவும், காட்சிய கொடுவை கையில் எடுத்து அதை சத்தியத்தை நிறைவேற்றி ஆம் என்று சிறப்பித்ததாகவும் ஒரு கதை தொண்டை மண்டல சதகத்திலே கூறப்பட்டுள்ளது. இலக்கியங்கள் என்று வந்துவிட்டால் இது போன்ற சிறு சில குழப்பங்கள் வருவது இயற்கைதான். காரணம், பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட இந்த இலக்கியமானது அந்த கால சூழ்நிலையை எந்த நேரத்தில் எழுதப்பட்டது, யாருக்காக எழுதப்பட்டது என்பது இருவேறு கருத்துக்கள் இருந்தாலும், ஆனால் இது அனைத்துமே வேளாளர்களை சிறப்பிக்க வேண்டி எழுதப்பட்டது என்பது எவ்வித ஐயமும் இல்லை. இந்த ஏர் எழுபதிலே பாடப்பட்டுள்ள பல பாடல்கள் இன்று பொருந்தாது. காரணம், இன்று அனைவருமே நவீன தொழில்நுட்பத்திற்கு வந்துவிட்டோம். யாருமே உழவு மாடு பூட்டி ஏர் கலப்பை கொண்டு உழவு தொழில் செய்வதில்லை. நவீன தொழில்நுட்பமாக டிராக்டரை கொண்டு உழவு தொழில் செய்து வருகின்றோம். அது காலத்திற்கும் கட்டாயம் என்று ஆகிவிட்டது. அதே போன்றுதான் அனைவருமே இந்த நாட்டு மாட்டுகளை 90% ஒழித்துவிட்டு இன்று சீமை பசுக்களை வளர்க்க தொடங்கிவிட்டோம். அதன் காரணமாக இந்த பாடலிலே பல விஷயங்கள் இன்றுள்ள இந்த உழவு தொழிலே சிறப்பிக்கப்பட்டுள்ளதற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விட்டது. புகழ்பெற்ற கிராமிய பாடல்கள் மறைந்துவிட்டது என்றே கூறலாம். காரணம், அந்நாளிலே ஏற்றம் இறைக்கும் பொழுது ஏற்றம் பாட்டு பாடிக்கொண்டு ஏற்றம் இறைத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த வகையிலே அந்த கிராமிய பாடல் மனம் மகிழ்ந்து கொண்டிருந்தது. அதே போன்று வயல் வேலை செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே, வயலிலே நடவு செய்கின்ற நேரத்திலே பாட்டு பாடுவார்கள் குழவி போட்டு. அதெல்லாம் இன்று மறைந்துவிட்டது. காரணம், இது போன்ற பல பெருமையான நிகழ்வுகள் இந்த கிராமங்களிலே இருந்ததெல்லாம் இன்று மறைய காரணமாக இந்த நவீன தொழில்நுட்பங்களே அமைந்துவிட்டது. காரணம், இன்று யாருமே ஏற்றம் இழைப்பதில்லை. மோட்டாரை கொண்டு பம்பு செட்டுகளை கொண்டு நீர் இறைக்க தொடங்கிவிட்டோம். அதே போன்று வயல்வெளியிலே கதிர் இருக்கின்ற இயந்திரம் வந்துவிட்டது. இப்படி நவீன தொழில்நுட்பங்கள் வரும்பொழுது இது போன்ற இயற்கை மனம் கொண்ட கிராமியத்திலே உள்ள அந்த பாடல்கள் போன்ற பல பெருமைகள் எல்லாம் மறைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே தான் நாம் இந்த நமது தேவகானம் டெக்கிலே இந்த ஏர் எழுபதியினுடைய சிறப்பை கூறுகின்றோம். நாம் ஒரு சில பாடல்களை மாத்திரமே நான் இதில் பாடி காண்பிக்கின்றேன். மற்றவர்களெல்லாம் என்னென்ன இந்த ஏர் எழுபதியிலே என்னென்ன கருவிகள் யார் சிறப்பிக்கப்பட்டுள்ளனர் என்ற விபரத்தை மாத்திரமே நான் கூறி சுருக்கமாக முடிக்கியிருக்கின்றேன். ஏர் எழுபதியிலே முதலில் கணபதி காப்பு. எப்பொழுதுமே இலக்கியங்கள் எழுதும் பொழுது முதலில் கணபதியை தொடங்கி
வணங்கித்தான் பாடல்கள் எழுதப்படும். அந்த வகையிலே இந்த ஐயாறு எழுபதிலும் முதல் பாடலாக கணபதி காப்பு பாடப்பட்டுள்ளது. அடுத்து மும்மூர்த்திகள் பாடல் மூலம் சிறப்பிக்கப்பட்டுள்ளனர். அதுக்கு அடுத்து நாமகள் சிறப்பு, அதாவது கலைமகளை பற்றி ஒரு சிறப்பு பாடல் பாடப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்ததாக சோழ நாட்டினுடைய சிறப்பு பற்றி இந்த கம்பர் நான்காவது பாடலாக பாடியுள்ளார். ஐந்தாவதாக சோழ மன்னன் சிறப்பு பாடப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்து சோழ மகாநாட்டு சிறப்பு கூறப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்து ஏழாவதாக வேளாளர் குடி சிறப்பு, அடுத்து வேளாளர் சிறப்பு கூறப்பட்டுள்ளது. இந்த வேளாளர் சிறப்பு பற்றிய பாடலை நான் இப்பொழுது பாடுகின்றேன், கேளுங்கள். தொழுங்குளத்தில் பிறந்தாள் என் சுடர்முடி மன்னவராகி எழுங்குளத்தில் பிறந்தாள் என் இவர்க்கு பின் வணிகரெனும் செடுங்குளத்தில் பிறந்தாள் என சிறப்புடையார் ஆனாள் என் உளுங்குளத்தில் பிறந்தாரே உலகுய்ய பிறந்தாரே அழுங்குழல் விளக்கு அன்புடைய தாயைப் போல் அனுப்பெயர்க்கும் எழுங்கருணை பெருக்காளர் எளியோரே யாம் புகழ் உளுங்குழுவில் கருவீரி உலக முதல் கருவாக செலும் கமலத்து அயன் இவரை செய்து உலகம் செய்வானேன் வேதியதம் உயர்குலமும் விரல்வேந்தர் பெருங்குளமும் நீதிவளம் படத்துடைய நிதிவணிகர் தம் குளமும் சாதிவளம் படத்துடைய தாயணைய காராளர் கோதில் குளம் தனக்கு நிகர் உண்டாகில் கூறுகிறே என்பது இப்பாடலாகும். உழவு நாட்கோடல் சிறப்பு, அதாவது உழவு செய்வதற்கான நல்ல நாள் பார்ப்பதனுடைய சிறப்பு பற்றி பாடப்பட்டுள்ளது. அடுத்து உழவின் சிறப்பு பாடப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்து கலப்பை சிறப்பு பாடப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்து மேலி சிறப்பு பாடப்பட்டுள்ளது. இப்படியாக ஊற்றாணி சிறப்பு, நுகத்தடி சிறப்பு, நுகத்துளை சிறப்பு, நுகத்தாணி சிறப்பு, பூட்டாங்கயிற்று சிறப்பு, தொடை சிறப்பு, கொழு சிறப்பு, கொழு ஆணி சிறப்பு, தாற்றுக்கோள் சிறப்பு, உழவு எருதின் சிறப்பு, அந்த உழவு செய்கின்ற அந்த எருதினுடைய திமிழின் சிறப்பு, காளை பூட்டலினுடைய சிறப்பு, ஏர் பூட்டல் சிறப்பு, ஏர் நடத்தல் சிறப்பு, அந்த உழவு தொழில் செய்கின்ற உழவரின் சிறப்பு, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லோரும் தொழுதுண்டு பெண் செல்வோர் என்றே இத்தொல் உலகில் எழுதுண்ட மறை அன்றோ இவருடனே இயலும் இது பழுதுண்டோ கடல் சூழ்ந்த பாரிடத்தில் பிறந்தோர்க்கே என்பது இப்பாடலாகும். உழவின் சிறப்பு, படைச்சாலின் சிறப்பு, மண்வெட்டி சிறப்பு, வரப்பு கோருதல் சிறப்பு, எருக்கூடை சிறப்பு, சேறு செய்தல் சிறப்பு, பரம்படித்தல் சிறப்பு, வித்து விளைத்தல் சிறப்பு, முளையின் சிறப்பு, நாற்றாங்கால் சிறப்பு, நாறு பறித்தல் சிறப்பு, நாற்று முடி சுமத்தல் சிறப்பு, வயலின் முடி சேர்த்தல் சிறப்பு, முடி விளம்புதல் சிறப்பு, கைப்பாங்கின் சிறப்பு, நடவு முனை சிறப்பு, பயிர் விளைத்தல் சிறப்பு, பயிர் முதல் சிறப்பு, பயிர் வளர்த்தல் சிறப்பு, ஏற்றத்தின் சிறப்பு, துளைநீரின் சிறப்பு, காடு திருத்தல் சிறப்பு, புழுதி சிறப்பு, பயிர் சிறப்பு, தண்ணீர் பாய்ச்சுதல் சிறப்பு, களைகளைதல் சிறப்பு, கருப்பிடித்தல் சிறப்பு, கருயேறும் சிறப்பு, பசுங்கதிர் சிறப்பு, நெற்குலை வளர்த்தல் சிறப்பு, காவல் காத்தல் சிறப்பு, அறிவாள் சிறப்பு, அறுப்பு அறுத்தல் சிறப்பு, அரிகதிர் வழங்கும் சிறப்பு, தாம்பின் சிறப்பு, களஞ்செய்தல் சிறப்பு, தாம்படித்தல் சிறப்பு, தாம்புக்கோளின் சிறப்பு, போர் தெய்தல் சிறப்பு, போர்க்களம் பாடுதல் சிறப்பு, போர்க்கள சிறப்பு, போர் செய்வோர் நெல்லறிவாரை விழித்தல் சிறப்பு, போர் படுத்தல் சிறப்பு, நெல் விளைவு சிறப்பு, நெல் குவித்தல் சிறப்பு, கூடை சிறப்பு, நெல் தூற்றும் கூடை சிறப்பு, பொலிகோளின் சிறப்பு, விரைக்கோட்டை சிறப்பு, கல்லறை சிறப்பு, மெய்பேறு சிறப்பு. அடுத்து வாழ்த்து, பார்வாளி நான்மறை நூல் பருதனியர் ஆகுதி வாளி கார்வாளி வளர்வபிரான் காவேரி நதிவாளி பேர்வாளி பெருக்காளர் பெருஞ்செல்வ கிளைவாளி ஏர்வாளி இசைவாளி எழுபத்தொன்பது நாடே என்பது இப்பாடலாகும். உழவு தொழிலினுடைய சிறப்பை பற்றி கம்பர் மாத்திரமல்ல பல்வேறு அதாவது புலவர்களும் பாடியுள்ளனர். திருவள்ளுவர் பாடியுள்ளது, உழுதுண்டு முன் சொல்வோரே முன் செல்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்வார் என்ற பாடல். அதுபோன்று உழவு தொழிலின் சிறப்பை சிறு சிறு பாடல்களாக சிறு இலக்கியங்களாக ஒன்றிரண்டு பாடல்கள் பல்வேறு புலவர்கள் பாடியுள்ளனர். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான் என்று அந்த ஔவையாரினுடைய பாடல். அதே போன்று பாரதியார் புரட்சி கவிஞர் பாரதியார் பாடியுள்ளாரே, அதாவது உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணி உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று பாரதியார் பாடியுள்ளார். அதே போன்று திரைப்பட பாடலாசிரியர் அன்றைய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் முதற்கொண்டு மருது காசியார் வரை பல்வேறு பாடல்கள் பாடியுள்ளனர். அதை அந்த திரைப்படங்களிலே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும்
பல்வேறு பாடல்கள், அதாவது விவசாயிகளாக நடித்து அந்த பாடல்களை சிறப்பித்துள்ளனர். மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு ஊட்டி, வயக்காட்டை உழுது ஓடு சின்னக்கண் என்று சிவாஜி பாடிய பாடல், அதே போன்று மக்கள் திலகம் அமைஞ்சர்கள் அவர்கள் பாடிய விவசாயி படத்திலே கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி என்ற பாடல், இப்படி பல்வேறு நபர்களும் உழவு தொழிலையும் உழவு தொழிலை செய்கின்ற அந்த விவசாயிகளுடைய சிறப்பையும் பல்வேறு விதமாக சிறப்பித்துள்ளனர். இருப்பினும் இந்த கம்பர் எழுபது, கம்பர் பாடிய இந்த ஏர் எழுபது என்ற இந்த இலக்கியமானது உழவு தொழிலினுடைய சிறப்பையும் இந்த உழவு தொழில் செய்கின்ற அந்த வேளாளர்களின் சிறப்பிக்கும் வண்ணம் கூறப்பட்டுள்ள, அதாவது வேளாளர்களுடைய மணிமகடத்திலே வைக்கப்பட்டதாகும் இந்த ஏர் எழுபது என்ற நூலாகும். என்ன நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் தேவகானம் டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நான் நல்ல ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன். இதற்கு முன்பாக இரண்டோடு வீடியோக்கள் கேரள மாநிலத்திலே இந்த கொரோனா நேரத்திலே வெளிப்பகுதிக்கு நாம் செல்ல முடியாத நேரத்திலே நான் குடும்பத்துடன் சென்றிருந்த இரண்டொரு வீடியோக்களை அந்த இட்டிருந்து அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம்.